ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தமிழ் குக்கிங் தீபா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் பிஸ்கெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த பட்டர் பிஸ்கெட்டை நம்ம ஓவனில் தாங்க செய்ய போகிறோம் ஸோ இது வந்து டீ காஃபி கூட ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதோட டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நூறு கிராம் பட்டர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேங்க இதை வந்து கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்ச நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை ஸோ நூறு கிராம் பட்டர் நூறு கிராம் சர்க்கரை இரநூறு கிராம் மைதா வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் ஸோ முதல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணி நல்லா இந்த பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னும் மீதி உள்ள சுகரையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க சுகர் வந்து நான் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஸோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் பேக்கிங் பவுடர் இல்லைனா நீங்கள் வந்து பொதுவாக வீட்டில் யூஸ் பண்ணுற தோசை சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இரநூறு கிராம் அளவுக்கு மைதா வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ மைதாவை ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம் மைதா ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஒரு கெட்டி கெட்டியாக வரும் ஸோ நம்ம கொஞ்சமாக வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்திற்கு வந்து கையாலே வந்து நல்லா பெசைஞ்சு விடுங்க பிசையும் போதும் நல்லா வந்து இந்த அழுத்தம் கொடுக்காம லைட்டாக வந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விடுங்க ரொம்ப வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி இதை மிக்ஸ் பண்ண வேண்டாம் ஸோ பாருங்கள் இப்போ அரை மணி நேரம் வந்து கழித்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி இதை தட்டி எடுக்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி நான் வந்து இந்த சப்பாத்தி கட்டியை வச்சு இப்படி இருக்கேன் ரவுண்டாக வந்து உங்கள் வீட்டில் ஏதாவது பாட்டில் மூடியோட கார்க் இருந்துச்சுன்னா ஸோ இந்த மாதிரி வந்து ரவுண்ட் பண்ணிக்கங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் இந்த மாவில் நாலு ரவுண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ மீதி உள்ள மாவு வந்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் வந்து நான் எடுத்துவிட்டேன் ஸோ இந்த எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து அதை ரவுண்ட் பண்ணி தட்டிவிட்டு மறுபடியும் இந்த பாட்டிலோட மூடியோட கார்க்கில் வந்து நான் எல்லா ரவுண்ட்ஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பிஸ்கெட்டுக்கு எவ்வளோ ரவுண்ட்ஸ் வேணுமோ ஸோ அந்தளவுக்கு வந்து நான் ரவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணி எடுத்துடுறேன் பிஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு ஃபேட்டாக தட்டுங்க ரொம்ப வந்து மெல்லிஸாக தட்ட இந்த இந்தளவுக்கு ஃபேட்டாக தட்டிடுங்க அடுத்து வந்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் கீ இல்லைனா பட்டரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் அப்படியே வந்து இதை ப்ளேஸ் பண்ணணும்னா அங்கங்கே ஒட்டிக்கும் ஸோ அதனால் பட்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து பட்டரை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ எல்லா பக்கமும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்கிங் ட்ரேயில் நான் ஒவ்வொரு பிஸ்கெட்டாக வந்து பக்கத்தில் ஒட்டாத அளவுக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ இந்த பக்கம் ஃபோர் பிஸ்கெட்டும் இந்த பக்கம் ஃபோர் பிஸ்கெட் டோட்டலாக வந்து எட்டு பிஸ்கெட் அடிக்கிருக்கேன் கொஞ்சமாக வந்து பாலை வந்து இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் அப்போ தான் வந்து பிஸ்கெட் நல்லா சாஃப்டாக முர முருன்னு வரும் ஸோ பால் எல்லா பிஸ்கெட்டுக்கும் வந்து எல்லாம் மாவு ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன் மாவுக்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஓவனை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா ப்ரீஹீட் பண்ணியாச்சுங்க ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த பிஸ்கெட்டோட ரவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம இதில் வைக்கலாம் ஸோ இதில் வச்சுட்டு நாம் ஒரு ஒன் செவன்ட்டி டிகிரி டெம்ப்ரேச்சருக்கு ட்வெண்ட்டி மினிட்ஸுக்கு வந்து கரெக்டாக வச்சுருவோம் ஸோ இப்போ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு ஸோ சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஓவனோட டோரை வந்து ஓப்பன் பண்ணணும் ஸோ ஓப்பன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு நம்ம ஒரு துணியை பிடிச்சி கூட எடுக்கலாம் இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு ஹேண்டில் பிடிச்சி எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சாஃப்ட்டாக வந்து இருக்குது கிறிஸ்பியாகவும் இருக்குங்க ஸோ டீ டைமுக்கு வந்து இந்த மாதிரி பட்டர் குக்கீஸ் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ பெரியவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டர் பிஸ்கட் ரொம்பவே பிடிக்கும் ஸோ பேக்கரி ஸ்டைலில் வந்து பட்டர் குக்கீஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த பட்டர் குக்கீஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி